யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இசையா என்னும் நூல். 800 BC காலகட்டத்தில் இந்த நூலை எழுதப்பட்டிருக்கு. இதில் பல திடுக்கிடும் தகவல்களும் இரகசியங்களும் இருக்குது. அந்த நூலை உறுதிப்படுத்துகிற மாதிரி எஸ்ஸீன்களால் எழுதப்பட்ட கும்ரான் சுருக்கல்ல என்ன இருக்குது, எஸ்ஸீன்கள் ஏன் வரலாற்றில் மறைக்கப்பட்டாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் அந்த நூலை சொல்லும் ஒரு முக்கிய மர்மமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், முழுசாக பாருங்கள். வணக்கம் மக்களே, இது அகம் டாக்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. டெட் சி, தமிழில் சாக்கடல் என சொல்லப்படும் கடல், இஸ்ரேல், ஜோர்டான், பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளுக்கு இடையே இருக்கும் ஒரு சின்ன கடல். 50 கிலோமீட்டர் நீளம், 15 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இந்த கடல்ல குதிச்சா மூழ்க மாட்டீங்க, மிதப்பீங்க. ஏன்னா இந்த கடல்ல உப்பு சரிவு அதிகம். மற்ற கடல்ல இருக்கிற உப்பை விட இதுல 10 மடங்கு அதிகமா இருக்கும். இதனால் இந்த கடல்ல பெரும்பாலும் உயிரினங்கள் வாழ முடியாது. கடற்கரை எங்கும் உப்பு குவியல் கொட்டி கிடக்கும். அப்படிப்பட்ட உப்பு கரை கொண்ட பாலஸ்தீன நாட்டை சேர்ந்த ஒரு ஊர் தான் கும்ரான். அங்க ஒரு பக்கம் கடற்கரை, மறுபக்கம் உயரமற்ற மலைத்தொடர். சற்றே பேரிச்ச மரங்களை கொண்ட பசுமை வெளி என காணப்படும் யாரும் வசிக்காத வசிக்க முடியாத ஊர். 1947 அந்த இடத்துல முகமது ஆத்திஃப், ஜுமா முகமது, கலீல் மூசா என்கிற 3 சிறுவர்கள் தங்கள் ஆடுகளை மேய விட வந்தாங்க. பேர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க முக்கியமானவங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, 20ஆம் நூற்றாண்டுல மிக முக்கியமான புராதன பொருட்களை கண்டுபிடிச்சவங்க அவங்க. மலைகள் சூழ்ந்த அந்த பொட்டல் வெளியில ஆடுகளை மேய விட்டு அந்த 3 சிறுவர்கள் ஒரு பேர்ச்ச மரத்துக்கு அடியில ரிலாக்ஸ் பண்ணாங்க. அதுல ஒருவனுக்கு சலிச்சு போக திடீர்னு மலை சரிவை நோக்கி நடந்தான். மலை அடிவாரத்துல தற்செயலா ஒரு சின்ன குகைய பாக்குறான். என்ன இது, புதுசா இருக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையேன்னு நினைச்சான். பக்கத்துல போக பயமா இருந்துச்சு. தூரத்துல இருந்து கல் எடுத்து குகைக்குள்ள வீசினான். கலீரன சத்தத்தோட ஒரு ஜாடி உடஞ்சு விழுவத கேட்டான். ஆஹா, யாரோ புதையல ஜாடிக்குள்ள வச்சு குகைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைச்சான். மத்த 2 பேருங்க கிட்டயும் சொல்லி 3 பேரும் தங்கள் கிராமத்துக்கு போய் பெற்றோர்கிட்ட சொன்னாங்க. ஏதோ பெரிய புதையல் கிடைக்க போகுதுன்னு எதிர்பார்ப்போட குகைக்கு போனாங்க பெற்றோர்கள். அந்த குகையில பல ஜாடிகள் இருந்துச்சு. ஒரு சில ஜாடிகள்ல பழைய நாணயங்களும் பொருட்களும் இருந்ததை தவிர பெருசா எதுவும் இல்ல. ஆனா 3 ஜாடிகள்ல மட்டும் ஏதோ எழுதி வைக்கப்பட்ட தோல் சுருக்கள் இருந்துச்சு. அதை கண்டு வெறுத்து போனாங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று ஒருத்தரை ஒருவர் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க பிடிக்காம அந்த தோல் சுருக்களை கொண்டு 3 ஜாடிகள் மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அந்த சுருக்கள்ல என்ன எழுதி இருக்குன்னு அவங்களுக்கு புரியல. 1954 இஸ்ரேலை சேர்ந்த மத ஆராய்ச்சியாளர் ஒருவர் கிட்ட $100 அதை வித்தாங்க. அதுவே பெரிய பணமா நினைச்சாங்க. ஆனா பின்னால அவை அதை விட 1000 மடங்குக்கு விற்கப்பட போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. 1956 அந்த சுருள்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு $125,000 விற்கப்பட்டது. அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த சுருள்கள் இருக்கிறது கிமு 125 எழுதப்பட்ட பைபிளோட பழைய ஏற்பாட்டுன்னு ஒரு பகுதி. யூத மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதங்களின் அடிப்படையான இசையா என்னும் நூல் அந்த சுருள்கள்ல முழுசா எழுதியிருந்தது. கிமு 800 வாழ்ந்த இசையா என்னும் தீர்க்கதசி எழுதிய பழைய ஏற்பாட்டை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான ஆதாரம். விலை மதிப்பில்லாத பொக்கிஷம். பைபிளின் பழைய பிரதி ஒன்று கும்ரான் குகையில கண்டெடுக்கப்பட்டு அதிக அளவுல விற்கப்பட்ட செய்தி உலகம் பூரா பரவுச்சு. வெவ்வேறு காலகட்டத்துல எழுதப்பட்ட 66 புத்தகங்களை கொண்டுதான் பைபிள். அதில் ஒரு புக் தான் இசையா. ஒரு புக் கிடைச்சனால மத்த புத்தகங்களும் கிடைக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்பினாங்க. அதை கண்டுபிடிக்க கும்ரானை நோக்கி படையெடுத்தாங்க. அதே மாதிரி கும்ரான் மலையில நம்ப முடியாத பொக்கிஷங்களும் மர்மங்களும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. கும்ரான் மலைப்பகுதி சிக்கலான அமைப்பா இருந்துச்சு.
இருந்துச்சு. மேற்கு பகுதியில திடமான கற்களும் அடிவார பகுதியில உதிர்ந்து போகக்கூடிய மணல்களும் இருந்துச்சு. இசையா சுருள்கள் மலை அடிவாரத்துல செயற்கையா தோண்டப்பட்ட குகை ஒன்றுல இருந்து கண்டெடுக்கப்பட்டது. அங்க ஒவ்வொரு அங்குலமா தேடினதுல அதிர்ஷ்டங்கள் அடிச்சுச்சு. மேலும் 5 செயற்கை குகைகளை கண்டுபிடிச்சாங்க. மொத்தமா 6 செயற்கை குகைகள் மலை அடிவாரத்துல கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, மலை உச்சியில 5 இயற்கை குகைகளை கண்டுபிடிச்சாங்க. ஆக மொத்தம் 11 குகைகள். எல்லா குகைகளுமே ஜாடியால் நிரப்பியபடி தோலால் செய்யப்பட்ட சுருள்கள் இருந்துச்சு. மிருகத்தின் தோலை பதம்படுத்தி ஒரு வகையான கரியில் எழுதப்பட்ட தோல் சுருள்கள் அவை. மொத்தமா 927 சுருள்கள் இருந்துச்சு. எல்லாமே 2000 ஆண்டுகளுக்கு பழமையானவை. நம்பவே முடியாத அளவுக்கு கண்டுபிடிப்பு. அவை சாக்கடல் சுருள்கள், அதாவது டெட் சீ ஸ்க்ரால்ஸ் என்றும், கும்ரான் சுருள்கள் என்றும் அழைக்கப்பட்டன. எஸ்தர் என்றும் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் தவிர மற்ற பகுதி அனைத்தையும் எழுத்து பிரதியாக அங்கு இருந்துச்சு. அந்த சுருள்கள் ஒரு விரல் அளவுல இருந்து 7 மீட்டர் வரை நீளமா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டை உறுதிப்படுத்தும் ஆதாரமா இவை கிடைச்சதை கண்டு ஆராய்ச்சியாளர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஒவ்வொரு சுருளையும் நிதானமா ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதுல புதையல்களும் இருந்துச்சு, பூகம்பமும் கிளம்பிச்சு. அந்த சுருள்கள் ஹெப்ரூ, கிரீக், லத்தீன் மொழிகள்ல எழுதப்பட்டிருக்கு. 70 ஆண்டு இடைவெளியில எழுதப்பட்டிருக்கு. அந்த சுருள்கள் 3 வகையா பிரிக்க கூடியதா இருந்துச்சு. முதல் வகை முழுமையான பழைய ஏற்பாட்டு பைபிள் பிரதிகள். 2 வகை அந்த பிரதேசத்தின் அரசுகள் வாழ்க்கை முறையை கொண்டிருந்தது. 3 வகையே பல சிக்கலையும் மர்மத்தையும் வெளிப்படுத்தும் பூதமா இருந்தது. அதனால கும்ரான் சுருள்கள் இப்ப உலகத்துல மிகப்பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு. பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் கும்ரான் சுருள்ல பிரதிகளா இருந்தாலும் பைபிள இல்லாத சில சம்பவங்கள் இந்த கும்ரான் சுருள்கள்ல இருப்பது பலராலையும் ஏத்துக்க முடியல. உதாரணமா நோவாவுக்கும் அவர் தந்தை லாமெக்குக்கும் ஒரு மிக நீண்ட உரையாடல் நடந்திருக்கு. இது தற்போது புழக்கத்துல இருக்கும் பைபிள்ல இல்ல, ஆனா கும்ரான் சுருள்களை இருப்பது தெரிய வந்திருக்கு. இது போல பல சம்பவங்கள் நீக்கப்பட்டோ எழுதப்படாமலையோ தவிர்க்கப்பட்டோ இருந்திருக்கு. இத கேத்தலிக் கிறிஸ்துவமும் அதன் தலைமை பீடங்களும் ஏத்துக்கொள்ள மறுக்கிறாங்க. கும்ரான் சுருள்கள் தோன்றியது எப்படி என தேடிய போது, ஜெருசலம் நகர்ல இயேசுநாதர் எந்த காலகட்டத்துல நடந்து பிரசங்கங்கள் செய்து கொண்டு இருந்தாரோ அதே காலகட்டத்துலதான் இந்த கும்ரான் சுருள்களும் எழுதப்பட்டிருக்கு. எசீன்கள் என்று சொல்லப்படுற ஒரு மத வழிபாட்டு குழு அந்த கால கட்டத்துல ஏங்கி வந்திருக்கு. வெறும் ஆண்களை மட்டுமே கொண்ட குழு, பணம் பொருள் எதையும் சேர்த்து வைக்காம கடவுள் வழிபாடு மட்டுமே கடமையா கொண்டிருந்தாங்க. அனைத்தையும் துறந்த சன்னியாசியா இருந்து ஒளியின் குழந்தை, அதாவது சன்ஸ் ஆஃப் லைட் என்று தங்களை அழைச்சுக்கிட்டாங்க. இந்த எஸ்ஸீன்களை கும்ரான் சுருள்களை எழுதியிருக்காங்க. பல தசப்தங்களா தொடர்ந்து எழுதி வெவ்வேறு மொழியில ஆளுமை காணப்பட்டிருக்கு. இவங்க கும்ரான் மலைப்பகுதியில தங்கியிருந்து மத சடங்குகளை செஞ்சிருக்க ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ரொம்ப தீவிரமான மத நம்பிக்கையாளர்களா எஸ்ஸீன்கள் இருந்திருக்காங்க. இந்த எஸ்ஸீன்கள் யூதர்களின் ஒரு பிரிவினர் என்று சொல்லப்படுது. அந்த காலகட்டத்துலதான் ரோமர்கள் யூதர்களை நோக்கி போர் தொடுத்தாங்க. மிக பயங்கர அழிவை கொடுத்த போர் அது. அகப்பட்டவங்களை ஈவ இறக்கம் இல்லாம கொண்டு கையில கிடைச்சதை அபகரிச்சு ரோமர்கள் அட்டகாசம் செஞ்சாங்க. அவர்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக கும்ரான் மலை குகைக்குள்ள சுருள்களை ஒளிச்சு வைக்கப்பட்டன. ஒளிச்சு வச்ச சில பேர் மாட்டிக்க கூடாதுக்காக தற்கொலையும் செஞ்சிருக்காங்க. அன்று அவர்களோட மறைந்த கும்ரான் சுருள்கள் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆடுமைக்கும் சிறுவர்களால் வெளியே வந்திருக்கு. 3 கும்ரான் குகைக்குள்ள செம்பினால் செய்யப்பட்ட உள்ளோக சுருள்கள் காணப்பட்டிருக்கு. அவை அனைத்தும் இஸ்ரேல் நகரத்துல ஒளித்து வைக்கப்பட்ட தங்க புதையலின் வரைபடமா இருந்திருக்கு. ஆனாலும் இன்று வரை யாராலையும் எந்த புதையலையும் கண்டுபிடிக்க முடியல. தேடுவது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அது சரி, இதுல என்ன மர்மம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வெளிப்படையா ஏங்கி வந்த எஸ்ஸீன்களை பற்றி பைபிளையே ஒரு வார்த்தை கூட இல்ல. எதுக்காக இவர்கள் மறைக்கப்பட்டார்கள்? ஒளியின் குழந்தையில் முக்கியமான ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று கும்ரான் சுருள்களை எழுதியிருக்காங்க. இவர்கள் யார குறிப்பிடுறாங்க என்று நாம் சந்தேகப்பட்டாலும் அதை யாராலையும் உறுதிப்படுத்த முடியாது. அங்க என்ன ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வேற வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்கறேன். அது வரைக்கும் பை ஆல்.